உங்களை பார்த்து யாராச்சும் நீ குள்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைனா பையன் பார்க்க நல்லா தான் இருக்கான் பட் ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இன்னும் ஓப்பனாக பச்சையாக சொல்லணும்னா உங்களை பார்த்து யாராச்சும் குல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் நான் ஏன் உங்களை கேட்குறேன்னா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ டால்லாம் கிடையாது. என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.6 feet. 5.6 feet இஸ் நாட் எ பேட் ஹைட். அது வந்து ரொம்ப மோசமான ஹைட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டான நல்ல ஹைட் தான் 5.6 அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சூர்யா இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா 5.6 feet தான். அண்ட் நான் அந்த டைமில் அதுக்கெலாம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாமே, 5.6 feet தான் வந்து இருக்கும், இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 5.8 feet இருந்தால் ஹைட் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறையா கைஸ் ஷார்ட் கைஸ்லாம் வந்து நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நிற்பாங்க, நீங்கள் நார்மலாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, டக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் ஹைட்டாக ஒருத்தர் வந்து நிற்கும்போது இப்படி பார்ப்போம் தெரியுமா, இவ்வளோ ஹைட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் யாராச்சும் ஹைட்டாக வந்து நிற்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். பட் இது வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும், நீங்கள் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடலாம். எப்படி ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் 4 companies வேலை செஞ்சுருக்கேன், எந்த கம்பெனிலையும் என்னோடய ஹைட்டு நான் வேலை செய்கிறதுக்கு தடையாக இருந்ததே கிடையாது. அண்ட் இப்போது நான் வேலை பார்த்த 4 இடத்துலையும் ரிசைன் பண்ணிவிட்டு யூடியூப் தான் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கேன், இதுக்கும் என்னோடய ஹைட்டு தடையாக இருந்தது கிடையாது. அவ்வளோவே, இந்த ஹைட்டு வச்சு என்னால் மிலிட்ரிலையும் ஜாயின் பண்ண முடியும், இந்த ஹைட்டு வச்சு என்னால் போலீஸ் வேலையிலையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் என்னால் இதிலேருந்து வெளியே வர முடிஞ்சு. ஹைட்டு ஒரு மேட்ரே இல்லை, அதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் உங்களை அந்த டைமில் டவுன் பண்ணுறதுக்காக, நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே திணிக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, நீ ஷார்ட்டாக இருக்க குள்ளமாக இருக்க அப்படின்லாம். பட் அதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்கூடாது, நீங்கள் உங்கள் பாத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த வகையிலையும் உங்களோட ஹைட்டு உங்கள் லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணாது. பட் அப்படி இருந்தும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷார்ட்டாக இருந்தேன், ரொம்ப ஷார்ட்னு சொல்ல மாட்டேன், பட் நான் இந்த 5.6 feet இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் டாலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ உட்லேண்டோடது. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்போ 3600, இப்போ வரைக்கும் இதோட ரேட்டு அதே 3600 தான். அண்ட் இது வந்து ரொம்ப பழைய ஷூ சரிங்களா. இந்த ஷூ வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து வாங்கணும்னு நினச்சி, அப்புறமா என்னால் வேலைக்கு சேர்ந்து 1 year கழித்து தான் வந்து வாங்க முடிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட்டில் இந்த ஷூ இல்லை, 3600 rupees. அண்ட் அவ்வளோ வெயிட் பண்ணி நான் இதை காத்திருந்து வாங்குற அளவுக்கு இந்த ஷூவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூவோட ஹீல் நீங்களே பாருங்கள், 2.5 inches ஹைட் இந்த ஹீல் மட்டுமே. அப்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 5.6 feet இருக்கீங்க அப்படின்னா, இதை போட்டிங்க அப்படின்னா 5.8 feet வந்து ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் டாலாக வந்து தெரிவிங்க. ஸோ அதனாலேயே இந்த ஷூ மேலே எனக்கு ஒரு கண்ணு பார்த்து 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 வச்சு எப்படியாச்சும் வாங்கணும்னு கனவு கண்டு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வேலைக்கு சேர்ந்து 1 year கழித்து அப்புறமா இந்த ஷூ வாங்கினேன். இந்த ஷூ வாங்கியே வந்து பார்த்தீங்கன்னா 3.5-4 வருஷம் கிட்ட வந்து ஆக போகுது. பட் இன்னமும் அப்படியே இருக்குது இந்த ஷூ. அப்படியே என்ன சொல்கிறது, இப்போ நான் வாஷ் பண்ணி ப்ராப்பராக வந்து லைக் இந்த பாலிஷ், இதுக்குன்னே தனி பாலிஷ் இருக்குது இந்த கலரில், ஸோ பாலிஷ்லாம் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்னா சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். இப்போ கூட அந்த ஷோ போட்டு போகலாம். அண்ட் என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, மண்டே டு தேர்ஸ்டே வந்து ஃபார்மல்ஸில் வரணும், ஃப்ரைடே வந்து கேஷுவல்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டேன், ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேசிக்கலி. ஸோ நான் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் போனேன். ஸோ ஸ்கூல்லையும் ஃபுல்லாக யூனிஃபார்மு, அப்புறம் அதுலேருந்து பாலிடெக்னிக் காலேஜ் போனோன்னு அங்கேயும் ஃபுல்லாக வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போகணும். அதை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போனோன்னு அங்கேயும் மெக்கானிக்கலுக்கு ஒரு தனி பிளாக்கு ஃபுல்லாக பசங்க, அங்கேயும் ப்ராப்பராக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் போகணும், ஃபுல்லாக ஃபார்மல்ஸில் தான் வந்து போகணும், ஃபார்மல் ஷூ தான் வந்து போட்டிருக்கும். இது மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறம் ஆஃபீஸில் போய் நம்ம உட்காந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து ஃபார்மலை போடுங்கிறான்னா போங்கடா வெண்ணைங்களா. ஸோ நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டேன், என்ன ஃபார்மலில் போகாமல் கேஷுவலில் போனால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா என்ன, நீ எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் உனக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன் அவ்வளோதான், என்ன என்ன ட்ரெஸ் போடலாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆட்டிட்யூடில் நான் வந்து ஆஃபீஸ் போவேன். போய் என்னோடய வேலையை நான் கரெக்டாக முடிச்சிருவேன், ஸோ தட் என்னை யாரும் பெருசாக கேள்வி கேட்காத மாதிரி தான் நான் வந்து வச்சுப்பேன் ஆஃபீஸில். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலில் தான் போவேன். ஸோ கேஷுவலுக்கு இந்த ஷூஸ் வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகும், பட் ஃபார்மல்ஸ்க்கு இது வந்து போட முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ரகர்ட் லுக் ஷூ, ட்ரெக்கிங் ஷூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கீழே பேண்ட் ஜீன் போடுறீங்க அப்படின்னா
செம்மையாக இருக்கும். டிஷர்ட் போட்டு ஜீன் போட்டு போட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷர்ட் போட்டு இன் பண்ணாமல் ஜீன் போட்டு இதை போகிறீங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் ஃபார்மல் பேண்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டுக்கு இந்த ஷூ வந்து மேட்ச் ஆகாது. அண்ட் இந்த ஷூவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்க இந்த ரிஃப்ளெக்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடித்தா பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிளியராக. ஸோ தெரியுதா? ஸோ ரொம்ப பிடிச்சதே இந்த ரிஃப்ளெக்டிங் தான். நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அண்டு இங்கே வுட்லேண்டுன்னு எழுதியிருக்காங்க தெரியுமா, இதுலேயும் வந்து இந்த ரிஃப்ளெக்டர் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பைக்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது யாராச்சும் பின்னாடி வந்து லைட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஹெட்லைட் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஷூ மட்டும் தனியாக ரிஃப்ளெக்ட் ஆகி வுட்லேண்ட் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் இந்த ஷூவை என்னால் எவ்வளவு வச்சு அடிக்க முடியுமோ நான் அவ்வளவு வச்சு அடிச்சிருக்கேங்க சீரியஸ்லி. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் குவாலிட்டி வைஸ் இந்த தையல் விடுறது பிரியறது, ஒரு தடவை வாங்கிட்டு அப்படியே நான் மறந்துட்டேன் இந்த ஷூவை. அதுக்கப்புறம் இதில் எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணல. என்னால் எவ்வளவு வச்சு அடிக்க முடியுமோ அவ்வளோ வச்சு அடித்தேன். நான் கொடுத்த 3500 ரூபாய்க்கும் இந்த ஷூவை இந்த 3.5 வருஷமாக சீரியஸ்லி தினமும் கேஷுவல் ஷூ கேஷுவல் ட்ரெஸ் போகிறதுனால தினமும் இதை போட்டு எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடித்தேன் இது. அண்ட் நான் ஒன்றும் உங்களை இந்த ஷூ வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணல. இந்த வீடியோ பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசனே வந்து என்ன மாதிரியே மேபி நீங்களும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கேன், 5.4 தான் இருக்கேன், 5.5 தான் இருக்கேன், 5.6 தான் இருக்கேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹைட் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். அண்ட் இந்த ஷூ என்னோட கான்ஃபிடென்ஸை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுச்சு. அண்ட் ஏன்னா 5.6 ஹைட்டில் இருக்கேன்னா இதை போட்டதுக்கப்புறம் 5.8 ஹைட் மாதிரி தெரிவேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் ஒரு சில கேர்ள்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து டாலாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் இந்த ஒர்க் விஷயமாக கம்யூனிகேட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் எனக்கு தோணும், ஓகே இவங்க நம்மளோட ஹைட்டாக இருக்காங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாமா அப்படிலாம் எனக்கு தோணும். பட் இந்த ஷூ போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக என்னோட லைஃப் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால தான் இந்த டெய்லி நான் ஆஃபீஸ்க்கு போட்டு போயிட்டுருந்தேன். அண்ட் நீங்கள் இந்த ஷூ தான் வாங்கணும், அதாவது 3600 ரூபாய் கொடுத்து இந்த ஷூ வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு பிராண்டட் ஷூ சரிங்களா, இவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதே மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய ஷூஸு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு அவைலபிளாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு டிட்டோ இதே உட்லன் ஷூ மாதிரி தான் இருக்கும், பட் பிராண்ட் நேம் வந்து வேறையாக இருக்கும். அண்ட் இந்த ஷூ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு பர்சனலி என்னோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஷூ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதை உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அது போக ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ஹைட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது தெரிஞ்சால் நான் ஹைட்டாக இருக்க மாட்டேனா, என்ன கேள்வி இது? ஸோ பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்ன பண்ணியிருந்தால் நான் வந்து ஹைட் ஆகிருக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக நட்ஸு அப்புறம் மில்க்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் நிறையா வந்து சாப்பிடுங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. எக்கு நிறையா சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க. எதையுமே அதாவது சத்தான ஃபுட்டு எதையுமே வந்து தட்டி கழிக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து தூங்காதீங்க, படுத்து தூங்காதீங்க. தயவு செஞ்சு கோ டூ ஒர்க் அவுட். பேஸ்கெட் பால் ஆடுங்க, வாலிபால் ஆடுங்க, ஃபுட்பால் ஆடுங்க, ஓடுங்க, கிரிக்கெட் விளாடுங்க. சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல ஃபோன் நோண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி இப்படி வளர்றீங்களோ இல்லையோ இப்படி இப்படி கண்டிப்பாக வளருவீங்க. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஃபோன் நோண்டாமல் நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க. எந்த அளவுக்கு அதிகமாக சீக்கிரமாக தூங்குறீங்களோ நல்லா தூங்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வளருவீங்க. ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்க பீப்புளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அந்த ஷூ வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஷூஸ் வேறு வேறு பிராண்டில் வந்து கிடைக்கும் 300-400 ரூபீஸ்க்குலாம். ஸோ அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது மட்டும் என்னோடய கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணலை, இதுவும் என்னோடய கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. பட் மெயின்லி நான் சொன்ன மாதிரி இது இல்லை, ஆட்டிடியூட். உங்கள் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் எ லாட். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அட்ரஸ் பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.